அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடரிலே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய பொருளாதாரத்திலே வட்டி முக்கியமானது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த வட்டினா எது என்பதற்காக வேண்டி நவீன காலத்தில் உள்ள கொடுக்கல் வாங்கலை எல்லாம் நம்ம அலச வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா அதை கேட்டு அர்த்தமில்லாமல் போயிடும். எது வட்டி எது வட்டி இல்லைன்னு தெரியலன்னா சும்மா பயான் கேட்குற மாதிரி போயிடும். வட்டினா அதை அமுல்படுத்தணும், அதில் தவிர்த்து கொள்ளணுங்கிறதுக்கு தான் நவீன காலத்தில் எதெல்லாம் வட்டின்னு சொல்கிறாங்களோ அதை பற்றி சொல்கிறோம். அதை இதில் அப்பப்போ கேள்விகள் வர்ற காரணத்தினால அவற்றை இணைத்தே சொல்ல வேண்டி இருக்கிறது. முதலாவது, நேற்று இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தமாக நம்ம சொன்னோம். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதில் வட்டி தருவதாக ஒப்புக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போடுறாங்கள போட்டுட்டு அவங்க வட்டி கொடுக்காமல் இருந்தால், 45 நாளைக்குள்ளே அந்த பணத்தை செலுத்தி விட்டார்களே ஆனால் வட்டி வாங்கின குற்றம் வராது. வட்டி வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த குற்றம் வரும். அது ரெண்டு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தனை கொள்ளுவேன்னு சொல்கிறது வேற, கொள்றது வேற. அப்போ வந்து கிரெடிட் கார்டுக்கு வட்டி தருவேன்னு சொல்லுவது வந்து ஒருத்தனை கொள்ளுவேன்னு சொன்னால் எந்த அந்தஸ்தில் வருமோ அந்த அந்தஸ்தில் வரும். ஏன் அந்த வார்த்தையை சொன்ன கொலை குற்றம் சுமத்துவானா இல்ல அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம சொன்னமே தவிர அது குற்றம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதில் கூட ஒரு சகோதரர் வந்து ஒரு ஹதீஸ் ஆதாரமாக வச்சு ஒரு கேள்வி நேற்று எழுதி கொடுத்துருக்காரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து நல்ல காரியத்தை செய்ய நாடி அதை செஞ்சிட்டா 10 நன்மை, நல்ல காரியத்தை நாடி அதை செய்யாமல் இருந்தால் ஒரு நன்மை, கெட்ட காரியத்தை நாடி அதை செய்யாமல் விட்டுட்டாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நன்மை, கெட்ட காரியத்தை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு தீமை எழுதப்படும் அப்படின்னு நாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க. இது பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். இதில் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், கெட்ட காரியத்தை நாடி நினைத்து விட்டு அதை அவர் செய்யலை என்று சொன்னால் அவருக்கு ஒரு கூலி தானே கிடைக்குது. கெட்ட காரியத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சால் தானே தண்டனை கிடைக்கும். இவர் என்ன வட்டி கொடுக்கவா செஞ்சிட்டாரு, வட்டி வாங்கவா செஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுனால அது குற்றம் இல்லைன்னு தானே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. அந்த ஹதீஸ் இருக்குது புகாரியில், 6491 ஹதீஸாக அது இடம்பெற்று இருக்கிறது. ஆனால் அவர் அந்த ஹதீஸை தப்பாக விளங்கிட்டு கேள்வி கேட்குறாரு. அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், நினைக்கிறதுக்கு தான் இருக்குது. சொல்வது என்பது மனிதனுடைய ஒரு செயல். அது சொல்லு என்பது என்ன செய்கிறது, மனசில் நான் ஒரு ஆளை கொள்ளணும்னு மனசில் நினைக்கிறேன். யாராவது என்னை கேள்வி கேட்பீங்களா, என் மனசில் இருக்க யாருக்குமே தெரியாது. உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடுவீங்க. அப்போ வந்து இந்த சொல்லு என்பது இருக்கிறத, அதுவும் மனிதனுடைய நன்மை தீமைகளில் ரெக்கார்டு செய்யப்படும். மனசில் நினைக்கிறது வந்து ரெக்கார்டு செய்யப்படாது. அதுவே மலக்குகளுக்கே தெரியாது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோங்கிறது வந்து அவங்களுக்கு மலக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா எல் ஃபீலு மின் கவுலின், எந்த சொல்லை அவர் பேசினாலும் இல்லா லதேஹி ரகீபுன் அதீத், அதை பதிவு செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் நல்லா சொல்கிறான். பேசுகிறத பதிவு செய்கிறாங்களே மாணவர்கள், அவங்களுக்கு கூட எது வரைக்கும் தான் போக முடியும், வெளியில் செய்கிறதையும் வெளியில் சொல்கிறதுக்கு தான் போக முடியும். மனசில் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும், மலக்குகளுக்கு கூட அதை கண்டுபிடிக்க இயலாது. அதனால வந்து அந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னு கேட்டால், மனசில் ஒருத்தர் நினைக்கிறான் இந்த திருடணும், இன்னைக்கு கொள்ளடிக்கணும், இன்னைக்கு கோல் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். இம்மாடி வேணாமே விட்டுட்டான். இதுக்கு தான் கூலி. இதை வெளிப்படையாக வாயினால் சொன்னால் சொன்னதுக்குன்னு ஒரு பாவம் இருக்குதுல்ல. இதுக்கு என்ன ஹதீஸ், இதுக்கு என்ன ஹதீஸில் இருக்குன்னு கேட்டால், அதே புகாரியில் ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ லி அன் உம்மத்தி, என் சமுதாயத்திற்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான். எதை மன்னித்து விட்டான்னா, மா வஸ்வஸத்து பிஹி சுதூர்ஹா, உள்ளங்களில் ஏற்படுகிற தீய எண்ணங்களை மன்னித்து விட்டான். எண்ணத்தை வேணாலும் மனசில் நினைப்போரட்டும், கொஸ்டினே கிடையாது. வசுவசாவுக்கு என்ன கிடையாது, அதுக்கு வந்து எந்த விதமான வாயால் சொல்லாத வரைக்கும் அதை வந்து அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு சொல்லிட்டு, மாலம் தமல் அவுத்த கல்லம், அதை செயல் வடிவம் கொடுக்காத வரை, வாயால் பேசாத வரை, வாயால் பேசிவிட்டால் அதுக்கு குற்றம் தான். ஒரு தீய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு மனசில் நினைத்தால் குற்றம் இல்லை, தீய காரியத்தை செய்வேன்னு சொல்லிவிட்டால் ஏன் சொன்னேங்கிற குற்றம் வரும், ஏன் செஞ்சேன்னு குற்றம் வராது. ஏன் அப்படி ஒரு தப்பான காரியத்தை செய்வேன்னு நீ வந்து அறிவிச்ச, அந்த குற்றம் வரும்ன்றது இருக்கு. பேசுறதும் எழுத்துறதும் மார்க்கத்தில் ஒன்று தான். ஒரு ஆளை வந்து உன்னை செருப்பால் அடிப்பான்னு என்ன செய்றீங்க, நேரடியாக சொல்றீங்க, அதையும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாரு. போஸ்ட் கார்டில் அனுப்புறிய, அப்போ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாரு. எழுதுனது வேற, பேச்சு வேற, நம்ம எடுத்துக்கிறோமா, எஸ்எம்எஸ் அனுப்பினா சண்டைக்கு வந்துடுவார். எஸ்எம்எஸ்ல உன்னை கொள்ளாமல் விட மாட்டேன்னு செய்வார், அது உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். நேர சொன்னால் வாயினால சொன்னால் எந்த அர்த்தமோ அதே அர்த்தம் தான் எதுக்கும் உண்டு, எழுத்துக்கும் உண்டு. சில நேரத்தில் எழுத்துக்கு வெயிட்டு கூட வந்துடும், வாயினால சொன்னால் அப்படி சொல்லலேன்னு மறுத்துடலாம், எழுத்து வந்து மறுக்க இயலாது, எழுத்தான் கொஞ்சம் உறுதியானது. அப்போ பேசுவதற்கு சொன்னது எதுக்கு பொருந்து, எழுத்துக்கும் பொருந்தும்.
அதனால வட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன் எழுதுனது குற்றம் தான். அது அது மனசில் நினைச்சாருன்ற அளவுக்கு எடுத்துக்கொள்ள இயலாது. அதே நேரத்தில் அது என்னென்னு புரிஞ்சுக்கிற கூடாது, நம்ம வட்டியைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார அடிப்படையில் உள்ள மேட்டரை பேசுறதுனால அந்த பொருளாதாரம் ஹராமா? அது ஹராம் இல்லை. அதன் அடிப்படையில் அவர் வாங்குற சாமான் வந்து ஹராமா? கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அந்த ஜாமானை வாங்கினால் நீ எப்படி வட்டிக்கு வாங்கினா நல்லா கேட்க மாட்டான். எப்போ கேட்பான்? அந்த 45 நாளைக்கு பிறகு ஒரு பணத்தை கட்டினாரே ஆனால் தான், வட்டி கொடுத்தாரே ஆனால் தான், நீ ஏன் வட்டி கொடுத்த நல்லா கேட்பான். அந்த ஹராம் பொருளியல்ங்கிற அந்த அந்த வட்டத்தில் வருமானம் வராது. பொருளாதாரத்துக்கு வெளியே உள்ள நீ ஒரு தப்பானதை செய்யறேன்னு ஒத்துக்கிட்ட, அந்த குற்றம் வருங்கிறதுக்காக தான் அதை நெஞ்சம் வேறுபடுத்தி சொன்னோம். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிற வேண்டியது. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த குலுக்கி போட்டு செய்கிறதுக்கு குலுக்கல் சீட்டு, குலுக்கல் சீட்டு வந்து அது லாட்ரி மாதிரி இருக்குதே. நேற்று சொன்னோம்ல, சீட்டு ஏழை சீட்டு கூடாது, 10 பேர் ஒன்றா பணம் போட்டு யார் பேர் வருது அவங்க என்ன செய்கிறது, முதல் எடுத்துக்கிறது, அடுத்த மாதம் ரெண்டாவது அவர் எடுத்துக்கிறது, மூணாவது அவர் எடுத்துக்கிறதுன்ற இந்த சீட்டு கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது வந்து லாட்ரி மாதிரி சூதாட்டம் மாதிரி தானே இருக்குது. குலுக்கி போட்டு எடுத்தால் சூதாட்டம் தானே, லாட்ரி சீட்டு வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குலுக்கி எடுப்பான், எந்த நம்பர் வருது அவருக்கு என்ன செய்வான், ரூபாயை கொடுப்பான். அதுவும் இந்த இந்த இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்டுட்டு, இந்த குலுக்கலுங்கிறத இப்படி மார்க் அனுமதிக்குன்னு கேட்குறாங்க. குலுக்கலுங்கிறது மார்க் அனுமதிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் எது சொல்லியிருக்கிறோம், என்ன சொல்லியிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு போனார்களே ஆனால் எந்த மனைவி அழைத்து செல்வது என்பதற்காக என்ன செய்வாங்க, அந்த சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்கள அழைச்சிட்டு போவாங்க. அப்போ யாரை யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல எல்லாரும் மனைவிங்கிறத சமமாயிருவாங்க. ஒரு ஆளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா இருந்தால் அவருக்கு ஒரு ஏதாவது ஆதாரம், ஒரு வித்தியாசம், ஏதாவது காரணம் வேணும். அந்த காரணத்துக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சீட்டு குலுக்கி போடுவாங்க. இது புகாரியில் 2594, 2688, 2879, 4750 இந்த ஹதீஸ்கள்லாம் சீட்டு குலுக்கி போட்டு பிரயாணத்தில் யாரை கூட்டிகிட்டு போகிறதுன்னு முடிவு எடுப்பாங்கன்னு இருக்கிறது. அப்போ இது வந்து மார்க்கை அனுமதிக்கிறது, நல்ல ஆதாரத்தை விளைவிக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் ரெண்டாக விளக்குறேன். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரெண்டு பேருடைய ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும் பொழுது ஒரு ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, சத்தியம் பண்ணுங்கப்பான்னு சொல்கிறாங்க. நீ சத்தியம் பண்ணுன்றவன நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, போட்டி போடுறாங்க. ரெண்டு பேரும் சத்தியம் பண்ண தயார்னு சொன்னால் அப்போ யார் பண்ணுறது? ஒரு விவகாரம் சிவில் வழக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் சத்தியத்தின் மூலமாகவும் என்ன செய்யலாம், அதுக்கு தீர்வு காணலாம். அது எப்படி தீர்வு காணலாம்னு கேட்டால், இது என்னுடையது உங்களுடையதுன்னு சண்டை, இது யாருடையதுன்னு, இது என்னுடையதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடையதுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு மார்க்கத்தில் எப்படி தீர்க்கணும்னு கேட்டால், இது யார் கையில் இப்போ இருக்குன்னு பார்க்கணும். என் கையில் இருந்துச்சா என்னுடைய தான் அது, நீங்கள் யார் கையில் இல்லையோ அவர் என்ன செய்யணும், அவர் வந்து ஆதாரத்தை கொண்டு வரணும். உன்னுடையதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம், ஆதாரம் இல்லையா, இது நான் தானே கையில் வச்சுக்கிறேன், அல்லாமல் சத்தியமாக என்னுடைய இது நான் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதான். அவர் ஆதாரத்தை கொண்டு வந்தால் தான் இது வந்து அவருக்கு போகும். உங்கள் இதையே நான் கள்ளத்தனமாக பரிச்சனை வச்சுக்கிட்டேன், ஆனால் கேஸ் என்கிட்ட ஒரு நீதிபதிகிட்ட போகுது, நீதிபதி மனுஷன் தெரியாது, உங்கள் இதை பரிச்சனா அது என்னுடைய தான் நீதிபதிக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ என்கிட்ட அந்த பொருள் இருக்குது, யார் கையில் இருக்குதோ அவர் தான் பொருளுக்கு சொந்தக்காரர், ஆதாரம் இருக்குது. உங்கள் பொருளாக இது இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், ரெண்டு சாட்சியை கொண்டு வந்து நான் தாங்க வாங்கினது இவர் கூட தெரியுங்க, அந்த இருக்குங்க ஆதாரம், அந்த இருக்குங்க பேப்பர், இந்த இருக்கு ரிக்கார்டு, இந்த இருக்குது பில்லு, அது சம்மந்தமாக என்னத்தையே அது காட்டி இது என்னுடையதான் நீங்கள் சொன்னால் என்கிட்டேருந்து பறிச்சு உங்கள்ட்ட தந்துடுவாங்க. நீங்கள் ஆதாரம் இல்லை என்னுடையதான்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு சத்தியம் பண்ணுற உரிமை தரமாட்டாங்க, எனக்கு தான் தருவாங்க. யாருக்கு சத்தியம் பண்ணுற உரிமை, யார் கையில் பொசிஷன் இருக்குதோ அவர் தான் சத்தியம் பண்ணணும். பொசிஷன் இல்லாத ஒரு சத்தியமெண்ட் வாங்கிட்டு போயிட முடியாது. இவர் பக்கம் கூடுதல் இருக்குல்ல, கையில் வச்சிருக்காருல்ல ஜாமான், அவன் ஒன்றும் இல்லையில, இப்போ ஆதாரம் இல்லாட்டாலும் மெட்டீரியல் அவர் கையில் இருக்குது, ஒரு வீட்டுடைய சாவி அவர் கையில் இருக்குது, யார் வீட்டு சாவின்னு பஞ்சாயத்து வருது. பத்திரமெலாம் இல்லாத காலத்தில், இப்போ பத்திரம் பேசும், பத்திரமெலாம் இல்லாத காலத்தில் யார் கையில் சாவி இருக்கும், அவன் தானே வீட்டுக்காரன், ஏன் வீடுங்கிறான், இல்லை ஏன் வீடுங்கிறாங்க, அப்போ எப்படி தீர்த்துக்கிறது, அவன் கையில் வீடு இருக்குல்லப்பா, அவன் இதுங்கிற ஆதாரத்தை கொடு, நீ தான் வாங்கினுங்கிறதுக்கு ரெக்கார்டு கொடு, ரெக்கார்ட்லாம் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு கேஸு கொண்டு வந்ததுக்காக உனக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, அதிகபட்சமாக அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ண சொல்லலாம். அவனை போய் சொன்னால் விளையாட மாட்டேங்கிறோம், சொல்கிறா உன் வீடு தானே, அல்லாஹ் மேலே சத்தியமாக உன் வீடுன்னு சொல்லு. இப்படி வந்து சத்தியம் பண்ணுறது என்பது வந்து ரெண்டு பேர்லாம் போட்டி ஒரு ஆள் தான் செய்யணும். யார் கையில் பொசிஷன் இருக்குதோ, வாதி, வாதிங்கிறவர் யார் கேஸு கொடுக்குறவர், அவர் செய்யக்கூடாது. பிரதி வாதி தான் சத்தியம் பண்ணணும். யார் மேலே கேஸு கொடுக்கப்படுதோ அவர்கிட்ட தான் விஷயம் இருக்கும். நம்ம கேஸ் என்ன செய்வோம், இது என் கையில் இருந்தால் நான் உங்கள் போலீஸுக்கு போவானா, போலீஸுக்கு யார் போவான், என் கையில் நான் இதை வச்சுக்கிட்டு இருந்தால் நான் என் கேஸுக்கு போகிறேன், யார் இழந்தனும் அவன் தான் போவான். நானே என் கையில் இந்த பொருள் வச்சுருந்தா நான் இந்த பொருளை வைத்திருக்கிறேன், இது என்னுடையது என்று நான் அப்படி கேஸு கொடுப்பேன், கேஸு கொடுக்க இயலாது. அப்போ வந்து வாதிகளுக்கு என்ன கிடையாது, சத்தியம் பண்ணுற உரிமை கிடையாது மார்க்கத்தில், பிரதிவாதிக்கு தான் உரிமை இருக்கிறது. அப்போ இப்படி ரெண்டு பேர் போட்டி போடுவாங்க, இந்த ஹதீஸ்க்கு அது வளர்க்குறேன். ரெண்டு பேர் எப்படி போட்டி போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு இருக்கிறது, ரெண்டு பேர் சேராக அதை வாங்கியிருக்கிறாங்க, ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறாங்க அந்த வீட்டில்,
ஏன் இதான் உன் இதாங்கிறான். இப்ப ரெண்டு பேரும் பொசிஷன் கையில் வச்சிருக்கிறான். ஒரு வீடை வந்து என்ன செய்யறான், ரெண்டு பேரும் கூட்டா வாங்கினேங்கிறான். ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறான், எங்க ரெண்டு பேருக்கும் கூட்டுங்கிற வகையில் இது என்னுடையதான் என்னுடையதான் ரெண்டு பேரும் சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் ஆதாரம் கிடையாது, ரெண்டு பேரு கையிலும் பொசிஷன் இருக்குது. யார் கையில் இருக்குன்னு சொல்லாமல் என்ன செய்யுது, ரெண்டு பேர் கையிலையும் இந்த பொசிஷன் இருக்குன்னா ரெண்டு பேரும் உள்ள உட்காந்துருக்கிறான். இவனும் உள்ள உட்காந்து ஏன் விடுதாங்கிறான், அவனையும் உட்காந்து ஏன் விடுதாங்கிறான். இப்போ என்ன செய்யறது, ரெண்டு பேரும் சமமாக போயிட்டாங்களா. இப்போ என்ன செய்யணும், ஒரு ஆள் சத்தியமன்னன் யாராவது ரெண்டு பேர் அந்த சொத்தை அபகரிக்கிற நானும் முன் வருவாங்க. நான் சத்தியமன் நானே வச்சுக்கிறேன், சத்தியமான சொல்லிட்டு கொடுத்துருணும். சும்மா சத்தியமான சொல்லக்கூடாது, சத்தியத்தை வாங்கிட்டோம்னா அப்போ நீனே வச்சுக்கன்னு தீர்ப்பளிச்சிடணும். அப்போ ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்களா இல்லையா. இப்போ அதுக்கு ரசூலா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேஸில் தான், மற்ற கேஸில் இப்படி செய்யக்கூடாது. சத்தியமன்றக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி தான் இல்லையா. இதில் வந்து ரெண்டு பேர் சமநிலையில் இருக்கிற காரணத்தினால அப்போ என்னப்பா சீட்டு குளிக்கு போட்டுருமா, போட்டுருவோம். இப்ராஹிம் வருதா, நீ சத்தியமன் அல்லாமல் சத்தியமா ஏன் விடுதான்னு சொல்லி சரி வச்சுக்க, நீ போட வெளியே. இதான் வேற முடியாது மனுஷனுக்கு, வேறு என்ன செய்ய முடியும் ஆதாரம் இல்லாமல். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டும் பொழுது, ரெண்டு பேரும் சத்தியம் செய்ய அவசரப்பட்டும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கு போட்டு ஒரு ஆளுக்கு அந்த உரிமையை கொடுத்து, ஒருத்தர் பாதிக்கு தான் போடுவார், ஆனால் வேறு வழி இல்லை, ஏதாவது தீர்ப்பு சொல்லி ஆகணும். இல்லைன்னா இந்த கேஸ் இருந்துகிட்டே இருக்கும், சண்டை இருந்துகிட்டே இருக்கும், காலமெல்லாம் அவங்களுக்குள்ளே பூசல் இருந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் பேரில் பார்த்த போடு, அவன் அநியாயம் பண்ணி பொய் சத்தியம் பண்ணியிருந்தா அவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான், போய்கிட்டே இருறா அப்படின்னு சொல்லணும். இது புகாரியில் 2674 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க இல்லையா, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போன பிறகு ஒவ்வொரு சஹாபியை ஒரு மதீனாவாசிக்கு ஒரு முஹாஜிரை கொடுத்துருவாங்க. அப்போ எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டால், இப்படி கேள்வி வந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹ் வந்து சொந்தக்கார ஆளுக்கெல்லாம் நான் பணக்கார விட்டு கொடுத்துட்டு சொந்தம் இல்லாத ஏழை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு ஒருத்தன் சொல்லக்கூடாதுல்ல. ஹஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களும் ரசூலுல்லாஹ் சொந்தக்காரங்களும் இருப்பாங்க, வேண்டியவங்களும் இருப்பாங்க, சாதாரண மக்களும் இருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மருமகன் அலியை போய் நீ இந்த வீட்டில் இருந்துக்கான்னு சொன்னாங்கன்னு வைங்க, அவர் பணக்காரர் இருந்துட்டார்னு வைங்க, பத்தியா மருமகனை மட்டும் பணக்கார வீட்டில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்மளை ஒரு ஏழை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்கு ரசூல் என்ன பண்ணாங்க, அந்த விமர்சனம் வரக்கூடாதுங்கிறக்காக வேண்டி, இந்தப்பா யார் யார் வீட்டில் யார் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஏற்றுக்குறங்க, யாரை ஏற்றுக்கிறது, அது சீட்டு தான், குளிக்கு போடுவேன். இப்போ ஓ முறை உனக்கு என்ன சீட் வருதுன்னு பார்ப்போம். ஒரு மதினா வசியை கூப்பிடுவாங்க, நிப்பாட்டி வச்சுக்கிடுவாங்க, பேரை குளிக்கு போட்டு எடுப்பாங்க. இப்ராஹிம் இப்ராஹிம் நீ போ, நீங்கள் போயிட்டு வரீங்க, நீ வாப்பா உனக்கு போய் எடுக்க போகிறேன். இப்படி என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குலுக்கி போட்டு தான் ஒவ்வொரு முஹாஜிரையும் ஒவ்வொரு அன்சாரிக்கு என்ன செஞ்சாங்க, ஒப்படைச்சாங்க அப்படிங்கிறது வந்து புகாரியில் 2687, 1643, 3929, 7004, 7018 இதில் எல்லாம் சஹாபாக்களை சீட்டு குலுக்கி போட்டு செஞ்சாங்கன்ற குழுக்கள்ங்கிற தப்பு இல்லை மார்க்கத்தில். எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், குழுக்கள் வேற சூது வேற, சூதுங்கிறதுக்கு அதுக்குள்ள வேறுபாடு ரெண்டாவது, மார்க்கத்தில் ஆதாரம் இருக்காங்கிறது நினைஞ்சுன்னு விளங்கிக்கிறணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கப்பலில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க, அந்த கப்பலில் வந்து மேல்தளம் ஒன்று இருக்குது, கீழ்த்தளம் ஒன்று இருக்குது, ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க, நான் தான் மேலே இருப்பேன், நான் தான் கீழே இருப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருமே போட்டி போடுறாங்க, கீழ்த்தளத்துக்கும் மேல்தளத்துக்கும் ஏதோ ஒரு தளத்துக்கு என்ன செய்கிறாங்க, ரெண்டு பேருமே நான் தான் நீ தான் போட்டி போடுறார்கள். உடனே சீட்டு குலுக்கி போட்டு யார் யார் எங்கே இருக்குன்னு முடிவு போடுற, ரெண்டு ரூம் தான் இருக்குது, ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, எனக்கு தான் வடக்கு ரூம் ஒன்று, எனக்கு தான் வடக்கு ரூம், ரெண்டு பேரும் கேட்குறாங்க, தெற்கு பக்கம் போக மாட்டாங்கிறான். அப்போ என்ன செய்யறது, சீட்டு குலுக்கி போட்டு வடக்குக்கு சீட்டு போடுவோம், தான் வடக்கு வடக்கு எடுத்துகிட்டு போ, நீ தெற்குக்கு போ, வேறு என்ன செய்ய முடியும், இதுக்கு சீட்டு கொடுக்குறதுல எந்த ஒரு தீர்வும் சொல்ல முடியாது. எதை சொன்னாலும் எனக்கு அநியாயம் பண்ணுவாங்க, நீ வேணுங்கிற ஆளுக்கு செலவு பண்ணிட்ட, உன்னை எதை சரி கட்டியிருக்கிறாங்க இப்படின்னு என்ன மாதிரி விமர்சனம் வந்து தொலைஞ்சு போயிடும். அதுக்காக என்ன செய்யணும், இந்த மாதிரி கப்பலில் மேலே இருக்கிறதா கீழே இருக்கிறான சண்டை வரும் பொழுது அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு ஒருவரை மேலே வைத்தார்கள், ஒருவரை கீழே வைத்தார்கள். மேலே உள்ள வந்து கீழே வந்து என்ன செஞ்சால் ஓட்ட போட்டு தண்ணி எடுத்தான் வரும்ல, அந்த ஹதீஸ் அதில் வரும்போது சீட்டு குலுக்கி போட்டாங்கன்னு வருது, அது பெரிய ஹதீஸ். அது புகாரியில் 2686 இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முதல் சஃபல் நிற்கிறதுக்கு அந்தஸ்து கூட, வாங்கு சொல்கிறது பெரிய நன்மை இருக்கிறது, வாங்கு சொன்னால் அது கூடுதலான நன்மை இருக்கிறது. அது எப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்கு சொல்கிறதுக்கு என்ன நன்மைங்கிறத நீங்கள் ஒழுங்காக விளங்கி இருந்தால், முதல் சஃபல் நிற்கிறதுக்கு என்ன நன்மைன்னு விளங்கி இருந்தால், அதில் வந்து போட்டி வந்து என்னவாயிரும் தீக்க முடியாமல் போய் சீட்டு குலுக்கி போட்டாவது என்னையை கொண்டே விடுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க. வாங்கு சொல்ல பத்துருவன்ட்டாங்க, நான் தான் சொல்லுவேன் நான் தான் சொல்லுவேன் நிற்கிறாங்க. அப்போ யாரை நான் தேர்ந்தெடுக்கிறது, பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். மூணு பேர் போட்டி வந்துட்டு என்ன செய்யணும், ஏதாவது விட்டு கொடுக்கப்போ அதெல்லாம் முடியாது, மறுமையில் விட்டு கொடுக்கும், துன்யாவெலாம் விட்டு கொடுப்போம், மறுமை நன்மை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அப்படின்னு மூணு பேர் இந்த சண்டை போடுறாங்க. அப்போ என்ன செய்யணும், மூணு பேர் பேரையும் சொல்லு, குளிக்கு போடு, நீ போய் சொல்லு, இப்படி செய்யலாமா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மூணு பேருக்கும் அந்த உரிமைக்கு போராடினார்களே ஆனால், முதல் வருஷைக்கு இருக்குது ஒரு பத்து பேர் தான் சஃபலில் நிற்கலாம், 20 பேர் எங்கள் நாங்கள் தான் நிப்போம் நிற்கிறாங்க வந்து நின்ட்டாங்க, பத்து பேர் மட்டும் வந்தால் 10 பேர் நிப்பாடி போடலாம், 20 பேர் வந்துட்டாங்கன்னா சஃப் இடம் இல்லைன்னா ரெண்டாவது சஃப் தானே போகணும், நான் தான் நிற்கிறேன்னு 20 பேர் போட்டிட்டாங்கன்னா 10 பேருக்கு தான் இடம் போடணும், 10 சீட் எடுக்க வேண்டியதான், 20 பேரும் எழுதி போட்டு 10 சீட் எடுக்க வேண்டியது அந்த பேர் உள்ளவங்க. இப்படி போட்டி போடுற ஒரு நன்மையாகும் இது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 615, 654, 721, 2689 ஆகிய ஹதீஸுகளில் இது எல்லாமே புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த குலுக்கள் எடுக்கிறதுங்கிறது எதில் வராது,
அதனாலெல்லாம் சூதுன்னு வந்துடாது. அது சூதுங்கிறத நம்ம மூணாவது கிரவுண்டில் வச்சு நாலாவது அடிப்படையில் வச்சுருந்தோம். இந்த ஹராமான அஞ்சு அடிப்படை உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து இந்த சூது லஞ்சம் அந்த மாதிரி வந்து மந்திரம் மாயம் தாய இல்லாத ஒன்றுக்கு காசு வாங்குறது, அது நாலாவது அடிப்படை. நாலாவது அடிப்படை என்னென்னு கேட்டால், எதையும் விற்காம ஒன்றும் பொருள் கொடுக்காம அதை வந்து முறைகேடாக சம்பாதித்தல்னு ஒரு வகை இருக்கிறது. அதில் அந்த சூதை விளக்க வேண்டியிருந்தாலும் இப்போ நம்ம சொல்லிடுவோம், அதை அங்கே ஒருமே கழிச்சிக்கிடுவோம். சூதுண்டா என்னன்னு விளங்கிருங்க. நாலாவது அடிப்படையில் ஒரு ஒரு அம்சம் சூதுங்கிறது. சூதுண்டா என்னன்னு கேட்டால், ரெண்டு பேரோ பத்து பேரோ அவங்க எல்லாரும் அதில் பணம் போடணும். என்ன செய்யணும், அதில் எல்லாரும் பணம் போட்டு அதில் வந்து ஏதோ ஒன்றை ஒரு விளையாட்டை ஒரு ஏதோ ஒன்றை அது ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு யார் ஜெயிக்கிறாரோ அவருக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துடுறது. சூதுனா என்ன விளங்கிக்கிறேன்னா, பணம் போடாதவர்களுக்கு நாம் வந்து கொடுக்கறது வந்து பரிசாக போயிடும். இப்போ ரெண்டு அணி இருக்கிறாங்க, கபடி விளையாடுறாங்க, நீ விளையாடு ஜெயிக்கிறாருக்கு நான் 10,000 ரூபா தர்றேங்க, இது சூது கிடையாது. ஏன், நீங்களும் காசு போடல அவரும் காசு போடல, நான் தர்றேன் வெளியே உள்ள மூணாவது ஆள் தர்றேன். சூது எப்போ வரேன், நீங்கள் ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு கபடி விளையாடுவோமா, 1,000 ரூபா பெட்டு கட்டிக்கிறோமா, ஜெயிச்சோம்னா அந்த இவனை 1,000 ரூபா கட்டுவோம் அவனை 1,000 ரூபா கட்டுவான், ஜெயிச்சவன் அதை எடுத்துக்கிடுவான்னு சொன்னால், அப்போ இந்த விளையாட்டு என்ன செய்கிறாங்க, சூதா யூஸ் பண்ண சம்பாத்தியத்திற்குரியது அல்ல இந்த விளையாட்டு, அதை சூதாக என்ன செய்கிறாங்க, அதை மாற்றுறாங்க. எதையும் சூதாக்கலாம், சூதுனை நம்ம சீட்டை விளையாட சூது நினச்சிட்டு இருக்கிறாங்க. சீட்டு விளையாடுறதுல காசு வச்சா தான் சூது, காசு வைக்கலன்னு சொன்னால் அது வீணான விளையாட்டில் அடங்கும். அதுவும் தவறு தான், நேரத்தை போக்குறது, நம்மளை எந்த ஒரு உடற்பயிற்சியும் இல்லை, ஒரு மூளை வளர்ச்சியும் கிடையாது, தொழுகைகளுக்கெல்லாம் விட்டுட்டு அப்படியே அதுலேயே மூடிக்கு போகாத மாதிரி போயிடுவாங்க. அந்த பாவம் வருமே தவிர, காசு இல்லாமல் சீட்டு கட்டு விளையாடுனா சூதில் வருமா, சூதில் வராது. சூதுனால என்ன அர்த்தம், இரண்டு பேர் பணத்தை போட்டுவிட்டு, இரண்டோ இரண்டுக்கு மேற்பட்டவர்களோ பணத்தை போட்டுவிட்டு அது யாருக்கு உரியது என்பதை தீர்மானிப்பதற்காக வேண்டி சில விளையாட்டுகளையோ, ஒரு தாயக்கட்டையை உருட்டி போடுறது, ஒன்று வந்தால் ஒன்று எடுத்துக்க, ரெண்டு வந்தால் ரெண்டு எடுத்துக்க, அதுலேயும் அந்த சூது வந்தால் தான், பணம் கட்டி விளையாண்டா தான், சும்மா வேடிக்கையாக பொழுதுபோக்க விளையாண்டாங்கன்னா வேஸ்ட்டாக டயத்தை, லஹுல் ஹதீஸ், வீணான ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அது மாதிரியான கணக்கில் வருமே தவிர அதில் சூது ஆடுனாங்கிறது வராது. அதே நேரத்தில் இந்த கபடி கால்பந்துலாம் சூதா, அதை சூதாக்கலாம். நம்ம சூதுனா சில விளையாட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டோம், விளையாட்டுகள் சூது கிடையாதுங்க. இதை ஷாஃபி இமாம் அவர்கள் கூட ரொம்ப அழகான முறையில் இது யாருமே விளக்கம் சொல்லலை, சூது கூட சூது கூடான்னு போயிட்டாங்க. நம்ம கடந்த காலத்தை அறிஞர்களை தேடி பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஷாஃபிமா மட்டும்தான் சூதுண்டா என்னங்கிறது விளக்குறாரு. அவர் டிக்ஷனரிலாம் எடுத்து வச்சு அகர் இதெல்லாம் காட்டி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த சத்ரஞ்சி செஸ் இருக்குல்ல, செஸ்ஸில் கூட நீங்கள் காசு வைக்காமல் விளையாடினீர்களே ஆனால் அது வந்து லம்யக்குன் ஹராமன், அது வந்து என்னவாகாது, ஹராம் ஆகாது. ஓஹோ ஹார்ஜுனனில் மைசிரி, அதுக்கு சூதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இல்லை அண்ணல் மைசிர மா யூஜி தஃபால் மால் அவகதல் மால், பணத்தை கொடுக்கறது பணத்தை எடுக்கிறதுங்கிற மேட்ரு வந்தால் மட்டும்தான் சூது வருமே தவிர, பணப்புழக்கம் அங்கே இல்லை என்று சொன்னால் அதில் என்ன வராது, சூது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாதா லைசக, பணம் இல்லாமல் விளையாண்டிங்கன்னா அது சூது இல்லைன்னு இப்படி எந்த ஒரு அறிஞரும் ஆய்வு செய்யலை. ஆனால் இவர் சொல்லக்கூடியது அகராதிலாம் இருக்குது, சூதுன்னு சொன்னால் பணம் கொடுத்து விளையாடுறது தான் சூது. அது மாதிரி இன்னொன்று என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்னொரு சூது இருக்கிறது, ஒரு பொருளை வச்சுருப்பாங்க, பத்து பொருளை கூட வச்சுருப்பாங்க, பத்து பொருளை வச்சு என்ன செய்யறது, அதை அதில் வை இதில் வைராஜாவை அதில் வை இதில்வைன்னு சொல்லுவாங்க இல்லை, அதில் வைக்கிறது நம்ம என்ன செய்யறது, இதில் ஒரு ரவுண்டாக இது வச்சுருப்பானுவோம், ஒன்றில் வச்சு விடுவோம், அப்படி சுற்றி விட்டு ஒன்றில் வந்து நின்றுச்சுன்னு வைங்களேன் நமக்கு இந்த சாமான் கிடைக்கும், ஏழில் நின்றுச்சுன்னு வைங்களேன் கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, இதுதான் சூது என்பது. சூதுங்கிறது என்னென்னு கேட்டால், அது நம்முடைய பணத்தை வைத்து அதுலேருந்து என்ன செய்கிறது, ஒருத்தனை ஏமாற்றி வாங்குறது, ஒருத்தன் ஏமாந்து போயிடுவான் இதில், ஒருத்தன் ஏங்கிடுவான், ஒருத்தன் வந்து வேதனை படம் அந்த மாதிரி விட்டமே ஏமாற்றினாங்களே, ஒன்று ஒரு ஜாமானு வாங்கலை, ஒரு ஜாமானு விற்கலை, ஒரு முகபத்தாவும் நம்ம கொடுக்கல, கிடச்சிடும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஏமாற்றம் ஏற்பட்டு போச்சே, இது வந்தால் தான் சூதுன்னு வருமே தவிர, சில விளையாட்டுகளையே சூதுன்னு என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் தாயக்கட்டை சூது, அந்த ஆடு புலி ஆட்டம் சூது, சீட்டுக்கட்டு சூது அப்படின்னு நினைக்கிறாங்க. கபடியே சூதாக போயிடும், வழங்குதான் ஓட்டப்பந்தயமும் சூதாக போயிடும். பத்து பேர் ஒன்றா ஓட்டப்பந்தயம் ஓடும்போது ஆளுக்கு 100 ரூபா போட்டு ஓட்டப்பந்தயம் வச்சாங்கன்னா சூது தான் அது. நம்ம 10 பேர் ஓடுவோமா, யார் வர்றாங்களோ அந்த 1,000 ரூபாய் நம்ம எடுத்துக்கிறோமான்னா, நீ பணம் போட்டுட்டு அதில் நான் எனக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு நீ ஓடுனீர்களே ஆனால் அது சூது தான். அது வெளியில் உள்ள ஒருத்தர் 10 பேர் ஓட்டப்பந்தயம் வச்சு அதுக்கு நான் பரிசு கொடுக்குறேன்னு வந்தால், ஒரு அரசாங்கம் கொடுத்தால், ஒரு சங்கம் கொடுத்தால், ஒரு விளையாட்டுக்குன்னு உள்ள ஒரு நிறுவனங்கள் கொடுத்தால் அது என்ன வராது, அது சூதில் வராது. அப்போ சூதுங்கிறத விளங்காமல் என்ன செய்கிறாங்க, அதை இந்த குழுக்கள்னவுனே சூதுன்றாங்க. இந்த சீட்டு குழுக்களுக்கு தானே உதாரணம் சொல்கிறேன், சீட்டு குழுக்கி போடுறாங்களே அது எல்லாருக்கும் முந்தி யாருங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் தீர்மானிக்கிறாங்க சீட்லேயே தவிர, எல்லாருக்கும் பணம் உண்டு, யார் பணத்தையும் யாரும் எடுத்துக்கல. ஆளுக்கு 10,000 ரூபா போடுறாங்க, 10 பேருடைய சீட்டு குழுக்கி எடுக்கிறாங்க, முதல்ல யாருக்குங்கிறது தான், நாங்கள் முதலுக்கு தானே சீட்டு போடுறோம்,
முதல்ல யாருங்கிறது அங்கே தீர்மானிக்கப்படுதே தவிர, இந்த சீட்டில் வராதவனுக்கு இழந்துட்டானா அடுத்த மாதம் வாங்க போகிறான், அதுக்கடுத்த மாதம் வாங்க போகிறான், வேறு எப்படி தான் இதை முடிவு பண்ணுறது? ஏதாவது ஒரு வகை இன்னைக்கு 40 வயசுக்கு முதல்ல, 35 வயசுக்கு ரெண்டாவது, 30 வயசுக்காரர் மூணாவது சேர்க்க முடியுமா? இது என்னங்கிற இதில் யாகன்னு கேட்பானா இல்லையா? அப்போ தேவை உள்ளவனுக்கு தான் முதல்லன்னு சொன்னால் எல்லாரும் எனக்கு தேவை இருக்குமா? இது எப்படி தீர்மானிக்கிறது? நம்ம மூணாவது ஆள் தீர்மானிக்க இயலாது. எல்லாருமே என்ன செய்வோம்? தேவை இல்லாதவங்க கூட நான் தான் ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கோமா? ஒன்றும் வேணா இப்போ ஆனால் எனக்கு தெரியாது. அல்ல யாரை காட்டுறானோ காட்டுற சீட்டு குழுக்கு போடுவோம், அதை வந்து எடுத்துகிட்டு போ, அந்த அதை ஒத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால் சீட்டு குலுக்குதல் என்பது வந்து அது சூதில் வராது என்பது நீங்கள் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். சூதுண்டா என்னன்னு நல்லா விளங்கிக்கிறேன்னு, பல பேர் பணத்தை போட்டு அதை நான் தான் எடுக்கணும் என்ற வெறியோடு அதில் மூழ்குவதற்கு பேர் சூது. ஆனால் எல்லாரும் எனக்கு வேணும்னு மூழ்கி ஒருத்தனுக்கு கிடைக்கும், மற்றவருக்கு கிடைக்காமல் போயிடும். அது மூணு பேருக்கு கிடைக்கும், நாலு பேருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, லாட்டரி சீட்டு ஏன் கூடாதுங்கிறோம்? எல்லாத்தையும் 5-5 ரூபாய் வாங்குறாங்க, எல்லாத்தையும் 10-10 ரூபாய் வாங்குறான், எல்லாத்தையும் வச்சு மொத்தமாக குளிக்கி போட்டு எல்லாரும் எனக்கு தான் விடுவோம்னு நினைக்கிறான். குளிக்கி போட்டு எடுத்துன்னு புஷ்ஷுனு போனோம்னு அப்படி அம்புட்டு போய் வைத்தறிகிறான், போயிடுச்சே என்னாச்சேன்னு சொல்லி. இது இந்த வைத்தறிச்சு தான் மார்க்கம். எதனால அது நொந்து போய் வைத்தறிஞ்சு போய் அதை வந்து இது பண்ணுறாங்களப்பா, இது இது ஒரு காசா, நீ என்னத்தை கொடுத்து இதை வாங்கின? காசு கொடுத்தவனெலாம் நொந்து போனானல்ல, பரிசு கொடுக்குறவன் நொந்து போக மாட்டான். நான் கண்டிப்பாக கொடுக்கத்தான் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிவிட்டேன். நீங்கள் 10 பேர் ஓடுறீங்களா, ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு 10,000 ரூபாங்கிறேன், நானாக மனமும் வந்து என் காசை உங்களுக்கு தர்றேன். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை, நீங்கள் எதுவும் பங்கு வகிக்கலை, நான் பரிசில் யாராவது ஒருத்தன் ஜெயிக்கத்தான் போகிறான். யார் ஜெயிக்கிறாங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறமே தவிர நான் கொடுக்குறது கன்ஃபார்ம். நீ ஜெயிச்சா உனக்கு கொடுப்பேன், இல்லாட்டி அவனுக்கு கொடுப்பேன். எவனா ஜெயிக்காம இருப்பானா? எந்த ஒரு ட்ராவானா கூட இன்னொன்று வச்சு மற ஒருத்தன் ஜெயிக்க வச்சுருவோமா இல்லையா? அப்போ ஜெயிச்சவனுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது வேற ஒருத்தன் கொடுத்தானா? அதில் என்ன இல்லை, யார் மைத்தறியது வேலையே இல்லை. அவங்க ஆர்வப்படுறாங்க, அவங்க எதுவும் இழந்துடல, அவங்க உனக்கு நீனும் போடு உனக்கு அப்படி ஏமாத்துற மாதிரி ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால சூதுங்கிறத விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால், இந்த குழுக்களுக்கும் சூதுக்கும் மத்தியில் உள்ள சின்ன மைனூட்டான அந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதில் எந்த ஒரு குழப்பமும் வராது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து கூட ஒரு விதமான சூது இருந்துச்சு. அந்த சூது அந்த காலம், இப்போ இந்த நவீனமான சூதுலாம் கிடையாது. ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்த சூது என்னன்னு கேட்டால், ஒரு ஒட்டகத்தை வாங்குவாங்க, ஒரு ஒட்டகத்தை வாங்கி என்ன செய்கிறதுன்னா அதை வந்து 28 பங்கு துண்டாக்கிடுவாங்க. ஒரு ஒட்டகத்தை என்ன செய்கிறது, 28 துண்டு போட்டுக்கிறது, 22 கூறு ஒரு இடத்த கறிகறியாக வெட்டி வெட்டி என்ன செய்கிறது, 28 கூறு போட்டு வச்சுக்கிறது. கூறு வச்சு என்ன செய்வாங்க, 10 சீட்டு வச்சுருப்பாங்க. 10 சீட்டில் வந்து 3 சீட்டுக்கு வந்து 0, அந்த 3 சீட்டு வந்து அவனுக்கு அவனுக்கு கிடையாது 3 சீட்டுக்கு. மீதி உள்ளெல்லாம் என்ன செய்வாங்கன்னா 1 சீட்டுக்கு வச்சுருப்பாங்க. இந்த ஒரு இந்த 1 நம்பர் சீட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 28 பங்கு இருக்குல்ல, அதில் 1 பங்கு தருவோம். 2 நம்பர் சீட் எடுத்தாங்கன்னா 2 பங்கு தருவோம். 3 நம்பர் சீட் எடுத்தால் என்னவனே, நம்பர் 3 தான் 3 கூறு, 4 வந்தால் 4 கூறு, 5 வந்தால் 5 கூறு, 6 வந்தால் 6 கூறு, 7 வந்தால் 7 கூறு, 8 வந்தால் 0 ஒன்றும் இல்லை, 9 வந்தால் ஒன்றும் இல்லை, 10 வந்தால் ஒன்றும் இல்லை. 10 சீட்டை போட்டு எடுப்பாங்க அந்த காலத்தில் உள்ள முறை. 10 சீட்டை போட்டு என்ன வாங்குறேன், இப்போ 28 வந்துருச்சுல, 1+2+3+4+5+6+7+ எடுத்தால் என்ன வாங்குறேன், 28,000. 1 கூறு, இன்னொரு 2 கூறு, இன்னொரு 3 கூறு, இன்னொரு 4 கூறு, எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரேன், 28 கூறு வரும். இந்த 28 கூறை இறச்சி வச்சு என்ன செய்வாங்கன்னா, அவ்வளோ குளிக்கு போடுற, இந்தா ஒன்று எடுத்தியா, நீ ஒன்று எடுத்துகிட்டு போ. 10 பேரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை வாங்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு ஒட்டகத்தை வாங்குறான்னு வச்சு, 1,000 ரூபாய் கூட வாங்கி போடுவாங்க. வாங்கி விட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டால், இறைச்சியை வந்து 10 பிரித்து எடுத்துக்கிறனே, அப்படி பிரிக்க மாட்டாங்க. ஒருத்தனுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1 கூறு தான் கிடைக்கும். ஒருத்தனுக்கு 7 கூறு கிடச்சி போயிடும், 7 மடங்கு கிடச்சிடும். ஒருத்தனுக்கு கிடைக்கவே செய்யாது. இது இதுதான் ரசூல்லா காலத்தில் இருந்த மைசூர் சூது. இந்த சூதை தான் அல்லாஹ் என்ன செஞ்சா தடுத்தான். ஆனால் அது தடுக்கும்போது சூதுங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் போட்டு தடுத்துருக்கிறான். அந்த ஒன்று தான் அது தடுக்கப்படுச்சுன்னு என்ன செய்யக்கூடாது, விளங்கிடக்கூடாது. இந்த மாதிரி இல்லாத வகையெல்லாம் என்னவாகிறேன், அது சூதில் வரேன்னு புரிஞ்சுக்கிறேன்னு. அதனால் இது வந்து இந்த சூதாட்டம் என்பது அதில் காசு வச்சாமல் இன்னும் ஹதீஸில் கூட வருது, முஸ்னத் அகமதில், யக்குலூனல் மைசிர, அவர்கள் வந்து சூதை உண்பார்கள். அப்போ உண்பார்கள்னா என்ன மேட்டர் ஆயிடுது, காசு வச்சா தான். காசு இல்லாமல் சீட்டு விளையாடுன்னு என்னத்தை உண்கிறோம், யார் உண்கிறோம், திங்கிருந்து சாப்பிட்றோன்னு வருது. மதுவை அருந்துகிற அருந்துவார்கள், அவங்க சூதை உண்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதை பற்றி ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். உடனே அல்லாஹ் அந்த வசனத்தை, எஸ் அலூனக அனில் ஹம்ரி ஒல் மைசிரி, மதுபானத்தை பற்றியும் சூதை பற்றியும் கேட்கிறார்கள், அதில் தீமையும் இருக்குது நன்மையும் இருக்கிறது, தீமை தான் ஜாஸ்தியாக இருக்கிறது, அதனால் விட்டுருங்கன்னு அந்த வசனம் இறங்குறது. அது எதுக்காக இறங்குனுச்சுன்னு கேட்டால், ஒரு சாரார் மது அருந்தி கொண்டும் இன்னொரு சாரார் சூது அடிப்படையில் சம்பாதித்து சாப்பிட்டு கொண்டும் இருந்தார்கள். அப்போ சூதில் சாப்பிட்றதுக்காக தான் பஞ்சாயத்தை வருது. அப்போ சூதுங்கிறது விளையாட்டினால் வருவதல்ல, சம்பாத்தியத்தினால் வருவது. அதில் வந்து ஒருத்தனுக்கு ஆதாயம் முறைகேடாக கிடைக்கணும். அந்த மாதிரி வந்தால் தான் என்னவாக சூதுங்கிறதுல வரும். அதனால் இதை வந்து நம்ம தெளிவாக விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால், அந்த பேட்டருக்கு வந்துடலாம். என்ன மேட்டர்னு கேட்டால், அந்த இன்சூரன்ஸ் வந்துச்சுல,
அது ஒரு சூது மாதிரி வருதுன்னு தான் நினைக்கிறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், மெடிக்கல் இன்சூரன்ஸில் என்ன செய்கிறோம், எல்லாருமே ஒரு பணத்தை போடுறோம், எல்லாருமே கூட்டாக சேர்ந்து என்ன செய்கிறோம், பணத்தை போடுறோம். இந்த பணத்தை போட்ட உடனே ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம போயிடுறாரு, ஆளுக்கு 10,000 ரூபா வாங்குறாங்கன்னு வைங்களேன், மெடிக்கலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா கொடு, அல்ல 2,000 ரூபா கொடு, 4,000 ரூபா கொடுன்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு 100 பேர் 50 பேர் எல்லோரும் பணத்தை கட்டிடுறோம், அதில் ஒரு 4 பேர் மட்டும் நோயாளி ஆகுறாங்க. இந்த 4 பேருக்கு அந்த ரூபாய் என்ன செய்வான், அவன் செலவு பண்ணுவான், மேற்கொண்டு லாபமும் இருக்கும், அவன் கணக்கு பண்ணி தான் வச்சுருப்பான், மேற்கொண்டு லாபமும் இருக்கும், அவன் எடுத்துக்கிடுவான், லாபம் இல்லாட்டி இந்த சர்வீஸ் பண்ண மாட்டான். எல்லாத்தையும் வாங்கின ரூபாய் திருப்பியாக தர்றான் அவன் மெடிக்கல் இன்சூரன்ஸில். திருப்பி தருவதுங்கிற டாபிக் வரல என்று சொன்னால் அதில் என்ன வரல, வட்டி வரல. வட்டின்னு எப்போ வரணும் உங்களுக்கு, ஒருத்தருடைய பணம் இன்னொருத்தர்கிட்ட இருப்பதற்காக வேண்டி, தவணையாக கடனாக கொஞ்சம் நாளைக்கு இருப்பதற்காக வேண்டி கூட சேர்த்து கொடு, 4,000 ரூபா கொடுத்தீல 5,000 ரூபா கொடு, ஒரு வருஷம் 1,000 ரூபா 10,000 ரூபா இருந்துச்சுல 12,000 ரூபா கொடு அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் என்ன வரும், வட்டிங்கிறது வரும். வட்டி இல்லைங்கிறது கன்ஃபார்ம், எது இல்லை, மெடிக்கல் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் வட்டின்னு சொன்னால் அதில் யாரும் வட்டி தருவதே கிடையாது, கொடுத்த அசலே வரப்போகிறது இல்லை, அது விட்டுருங்க, வட்டி வராது. ஆனால் என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்டால், நம்ம 10 பேர் ஆளுக்கு 4,000 ரூபா கட்டுறோம், 40,000 ரூபா சேர்ந்து போச்சு, வழங்குதா நமக்குள்ள ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறோம், இன்சூரன்ஸை விட்டுருங்க, நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து கொண்டு நீ 4,000 ரூபா கட்டு, நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லாம போனால் என்ன செய்வோம், அதை பொதுவாக செலவழிச்சிக்கிடுவோம் அப்படின்னு எல்லாருமே மனப்பூர்வமாக என்ன செய்கிறோம், ஒத்துக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறோம். போட்டால் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, 9 பேர் ஒன்றும் செய்ய மாட்டீங்க, நான் எடுத்து அந்த 40,000 ரூபா என்ன செய்வேன், அதில் உள்ள நான் செலவழிச்சிக்கிடுவேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது இது வந்து இதில் சூதில் வருமா, முதல்ல சூதுங்கிறதுல இது வருமா அப்படின்னா இது வராது. ஏன் சூதுனா என்ன, என்ன சூது எப்போ வரும்னு கேட்டால், நம்ம கொடுத்துப்பிட்டு எனக்கு வரணும் எனக்கு வரணுன்றா தான் சூது. நீங்கள் எனக்கு 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 வந்து ஆப்ரேஷன் வரணும், எனக்கு ஹார்ட் அப்படி வரணும் யாரும் நினைப்பீங்களா, சூதாட்டத்தில் 1 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கிட்டால் கூட எனக்கு தான் அந்த 1 லட்சம் ரூபா வரணும்னு நினைக்கிறான், 10 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கணும் நினைச்சேன் அந்த 10 லட்சம் ரூபா எனக்கு வரணும்னு நினைக்கிறான். இதில் பணம் போடுறோம் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், சூதில் என்ன நினைக்கணும், அதுலேருந்து நான் எடுக்கணும்னு அவன் வெறி பிடிச்சி அலையணும், அதான் சூது, அதில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற அதை எதிர்பார்க்கணும். எனக்கு வந்த தேவையே, எனக்கு வந்து நான் ஜாக மாட்டேனா, எனக்கு ஆப்ரேஷன் வரக்கூடாதா, எனக்கு கிட்னி ஃபெயில் அப்படின்னு நம்ம நினச்சா தான் என்னவாகும், அது சூதாகும். மெடிக்கலில் வந்து நம்ம கொடுத்துப்பிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வராமல் எல்லாம் காப்பாற்றினா தேவையில்லையே, வேறு யாருக்கும் வந்தால் தேவை வச்சு போகிறாங்க, நமக்கு வந்தால் எல்லாம் தந்துட்டானே செலவாகிட்டு போகுது, வராமல் இருந்தால் நல்லது. அப்போ நம்ம கொடுத்துட்டு அதில் இருந்து முறைகேடாக சம்பாதிக்க நினைக்கவே இல்லையில, சூதில் சம்பாதிக்க நினைக்கிறோம்ல, பார்த்தா சூது மாதிரி தெரியும். இதை வச்சு சில பேர் நினைச்சிருவாங்க, இது சூது தானே, நீங்கள் வந்து எல்லோரும் நான் எல்லோரும் 2,000 ரூபா போட்டுட்டு ஒருத்தர் மட்டும் வாங்குறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாங்குறதுக்குன்னு கொடுத்தா தானே சூதாகும், நான் தான் வாங்க கொடுக்கலையே, வேணாம்டா அதை வச்சுக்கடா, முடியாமல் போனால் செலவு பண்ணிட்டுப்பாங்கடான்னு தான் நான் சொல்கிறேன்னே தவிர, எல்லாரும் அந்த கொடுத்த எல்லாருமே என்ன நினைக்கிறான், எனக்கு வரக்கூடாது எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் எல்லாருமே. ஒருத்தன் நினைக்கிறான் எனக்கு அந்த நோய் வந்துட வேணாம், இது ஆரோக்கியமாக அந்த 1 வருஷத்தை நான் ஓட்டி போடுறேன், ஆஸ்பத்திரியிலையும் படுக்க வேணாம் அப்படின்னு நினைப்பானே தவிர, அந்த கொடுத்ததுக்காக வேண்டி நம்ப 10 நாளைக்கு படுக்கணும்னு எவனும் செய்ய மாட்டான், ஆசைப்பட மாட்டான், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்போ சூதில் இது வருமானா என்ன வராது, சூதில் வராது. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டால், அதில் அது ஒன்றும் இல்லாமல் ஏமாற்றி வாங்குற மாதிரி இருக்குல்ல, ஒரு மரத்தில் உள்ளது விற்கக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா, உனக்கு மரத்தில் ஒரு பிஞ்சாக இருக்கிறது, அந்த பிஞ்சு நாளைக்கு என்ன மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்ன செய்கிறது, இந்த பிஞ்சை பார்த்துக்கிட்டியா, இது 100 கிலோ அநேகமாக உற்பத்தி ஆகும், இப்போ பார்க்குறது பேசாத, நாளைக்கு என்ன ஆகும், இது 100 கிலோ ஆகும், காசு கொடுன்னு வாங்கிக்கிட்டான், வாங்கி அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, இப்போ என்ன வாங்குறேன், உன்னுடைய சகோதரனுடைய காசு எந்த வகையில் உனக்கு ஹலால் ஆகும் அப்படின்ற சொல்லாக கேட்குறாங்க. அப்போ சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒன்றையில் வந்து நம்ம வந்து வாங்கும் பொழுது அது எந்த வகையில் ஹலால் ஆகும் அப்படின்ற சொல்லாக கேட்டிருக்கிறாங்களே, இது ஒரு சந்தேகமான ஒன்று தானே, அந்த காசை நம்ம எந்த அடிப்படையில் நம்ம வாங்குறதுன்னு கேட்குறாங்க. அது வியாபாரம், இதில் வியாபாரமே வரலையா, இதில் மெடிக்கலில் வந்து என்ன என்ன பொருள் விற்கிறோம், என்ன பொருள், ஒரு பொருளும் விற்கப்படவே இல்லை, ஒரு பொருளும் வாங்கப்படவே இல்லை. வியாபாரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்டிஷன் சொன்னார்களே, ஆனால் அது வியாபாரம் பண்ண மாட்டேன்னு, அந்த பொருளை கொடுக்குறதுக்கு இந்த ரூபாயை வாங்குற, அப்போ கொடுக்குற பொருள்லேருந்து கிடைக்கலன்னா அவன் எதிர்பார்ப்பான், அதனால அது வந்து அந்த ஏமாற்றுறது வருது. இதில் நம்ம இந்த மெடிக்கலில் வந்து நம்ம என்ன வியாபாரம் நடக்குது, ஒரு வியாபாரம் நடக்கவே இல்லை, அவனு நமக்கு ஒன்றும் தரவும் இல்லை, நம்மள அவனுக்கு ஒன்றும் தரவும் இல்லை. என்ன செய்கிறான்னா, கூட்டான முறையில் அவன் என்ன செய்கிறான், ஒரு சோசியல் ஒர்க், இது சோசியல் சர்வீஸ், இது வந்து எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு காரியம், இதெல்லாம் ஜமாத்துகள் செஞ்சு இருந்திருப்பார்களே, ஆனால் ஒரு ஜமாத்திலே கூட்டி எல்லாரும் ஊர் மக்கள்லாம் 100 ரூபா பணம் கட்டிட்டு வாங்க, அது வந்து மருத்துவ வகைக்கு நாங்கள் வச்சுக்கோம், மருத்துவ ஃபண்டுன்னு வச்சுக்கிடுவோம், யாருக்கு நோய் வந்தாலும் நாங்கள் அதில் செலவு பண்ணுவோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு 100 ரூபாயோ ஒரு 1,000 ரூபாயோ ஒரு ஜமாத்துகள் இந்த மாதிரி சேவை அடிப்படையில் செஞ்சு இருப்பார்களே, ஏன்னா இது தேவையப்பட்டிருக்காது. இந்த சேவை வந்து என்ன, ஒருத்தன் வந்து அவனுக்கு வரக்கூடிய அந்த மருத்துவத்தை அவனே சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கிறான், அதுதான் ஜக்காத்து காத்துல மார்க்கத்தில் உண்டாக்கப்படுது, ஜகாத்து சதக்காவில் எதுக்கு இது மார்க்கத்தில் உண்டாக்கப்படுது, அவன் அவனுடைய தேவையை அவனே சமாளிக்கக்கூடிய வகையில் 5% மக்கள் கூட இருக்க மாட்டாங்க, 95% மக்கள் வந்து அவங்க தேவைக்கு பிற திடீரென்று வரக்கூடிய தேவைகளுக்கு
சாதாரண சோறுலாம் தின்னுட்டு இருப்பாங்க, 10,000 ரூபா வருமானம் வரும், 9,000 ரூபா 10,000 ரூபா செலவழிச்சு இருப்பாங்க, 5 லட்ச ரூபாய்க்கு நோய் வந்து என்ன பண்ணுவான், திடீர்னு வந்து அவனால் சமாளிக்க இயலுமா? அப்போ இது வந்து சோசியல் ஒர்க்காக சமூக பொறுப்பாக கூட்டாகத்தான் என்ன செய்யணும், எல்லாரும் பகிர்ந்து கொள்வதுங்கிறது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு காரியம். இதை வேற யாரும் செய்யாத காரணத்தெல்லாம் எவனோ ஒருத்தன் செய்கிறான், லைஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸுங்கிற பேரில் அவன் செய்கிறான். எந்த மாதிரி செய்கிறான், இந்த பாருப்போ உங்களுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் கஷ்டப்படலாம், உங்களுக்கு அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக வேண்டி காசு கிடைக்கலன்னா செத்து கூட நீங்கள் போயிடுவீங்க, உங்கள்ட்ட அந்த காசு இல்லாதனா 5 லட்ச ரூபாய்க்கு ஆப்ரேஷனுக்கு காசு இல்லைன்னா உங்கள் மரணம் கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் போயிடக்கூடாது என்பதற்காக அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு ஸ்கீம் பண்ணி நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுங்க, இவ்வளோ ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா எல்லாருடைய காசையும் போட்டு உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்கள் இதை வந்து நாங்கள் அதை பொறுப்பை ஏற்றுக்குருவோம், வரலைன்னா நீங்கள் விட்டுருங்கிறோம், நம்மளும் என்ன செய்கிறோம், வந்தால் வரட்டும் வராட்டி போட்டுன்னு விட்டுறோம், இதுலேருந்து வரணுன்ற நம்ம ஆசையை எதிர்பார்க்கவே இல்லை, வந்து விட்டால் நமக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இதில் வந்து ஒரு சர்வீஸ் தான் இதில் இருக்கே தவிர வியாபாரம்னு வருவதற்கு உள்ள அந்த கிரவுண்டை எதில் வைக்கக்கூடாது, ஒரு பொருளை விற்கிறோம் வாங்குறோம்னா இதை நான் விற்கிறேன்னு சொன்னால் இது நல்லா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, இது வந்து வித்த சொன்னபடி இது இல்லைன்னு சொன்னால் அப்படி காட்டுறேன் உள்ளக்கு நிப்பே இல்லை, இப்படி காட்டி கொண்டு விற்றுட்டு போயிட்டேன், அது வியாபாரமாகுமா, பேனா வாங்குற எழுதுறதுக்கு தானே, என்னடா பேனாண்டி உள்ள நிப்பை காண மாட்டான்னு கேட்பீங்களா இல்லையா, அப்போ அது பொருளை வாங்கும்போது எதிர்பார்க்கறதுங்கிறது வேற, ஒரு சர்வீஸை வந்து நம்ம வந்து செய்கிறதுங்கிறது வேற. சர்வீஸில் யாரும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லாருடைய இதுவும் போயிட்டு போ நல்ல காரியம் நடக்கட்டும், இது நல்ல காரியம், அதனால தான் எல்லா கவர்மெண்ட்டும் அனுமதிக்கிறான், எதுக்கு அனுமதிக்கிறான், இது மக்களுக்கு யூஸ் ஆகுது இல்லைன்னா அரசாங்க தலையில் வந்து நின்றும் இலவச மருத்துவமனை கட்ட வேண்டி வரும், இப்படி ஒரு நிறுவனத்தை மக்கள் அவங்க காசை வச்ச அவங்கள்ட்ட 1,000 பேர்கிட்ட காசு வாங்கி ஒரு 50 பேருக்கு சிகிச்சை பண்ணுவதனால அரசாங்கத்துக்கு சுமை இல்லாமல் போகுது, அந்த மனிதனுக்கு சுமை இல்லாமல் போயிடுது, கூட்டாக என்ன செஞ்சுக்கிறோம் எல்லாருமே அதை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதில் வியாபாரம் எதுவும் இல்லாதனால நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, இதை அதில் வந்து அது சூதுன்னு நினைக்கலாது, நம்ம சூது நம்ம அப்போ வாங்கலை எதிர்பார்க்கலை, இதில் ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்க யாரும் ஏமாறவளா இல்லை, எல்லோரும் மனப்பூர்வமாக என்ன செய்கிறோம், விட்டு கொடுக்க தான் செய்கிறோம், இது ஒன்று வருது. இதே மாதிரி என்னென்ன இன்சூரன்ஸ் ஃபுல்லாக போனால் அதுக்கே பார்த்தாதுன்னா இருக்கிற முன்னாள் தான் இருக்குது, அப்போ இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ்லேயும் அத்தனை வகைக்கும் போக தேவையில்லை. ஆனால் உலமாக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஃபத்வா ஒன்று இப்போ கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள், ஏதாவது கலவரம் வந்துச்சுன்னு சொன்னால் திட்டமிட்டு நம்ம நம்மளுடைய சொத்துக்களை தான் அடிக்கிறாங்க, உலமாக்கள் என்ன பார்த்துருந்தாங்கன்னா கலவரம்னு வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க, பொருளாதாரத்தில் உங்களை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்லாம் சூறையாடிட்டு போயிடறாங்க, நீங்கள் போய் அவங்கள சூறையாடினீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் வச்சு வாங்கிக்கிடுவாங்க, அவங்க சூறையாடிட்டு போனாங்க நீ தெருவில் நிற்பீங்க, ஏன்னா இன்சூரன்ஸ் உங்களை ஹராம்னு சொல்லி சொல்லி நீங்கள் யாரும் இன்சூரன்ஸ் போடுறது இல்லை, உங்கள் கடையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு என்ன செய்வீங்க, பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நடப்பாதையை கூட வரையல, நடப்பாத வியாபாரியாக கூலி வேலைக்கு தான் நீங்கள் போக முடியுமே தவிர வேறு ஒன்றும் செய்ய இயலாது, இப்போ திட்டமிட்டு இந்த மாதிரிலாம் நடக்கிற காரணத்தினால நம்ம நிர்பந்தங்கிற வகையில் அதை அனுமதிக்கணும்னு சொல்லி எல்லாம் ஃபத்வா கொடுத்துட்டாங்க எல்லா உலமாக்களும். ஆனால் நான் சொல்கிறேன் இது நிர்பந்தமேற்றே இல்லை, என்னுடைய கடையை வந்து ஒரு ஒரு நான் கடையை வச்சுருக்கிறேன், அந்த கடைக்கு திருட்டு வரலாம், ஏற்பாடு நஷ்டம் வரலாம், உடம்புக்கு பாதி போடுற மாதிரி உடம்புக்கு நோய் வர்ற மாதிரி தொழிலில் என்ன செய்யலாம், திடீர்னு ஒரு எதிரியோடு கொளுத்தி விட்டு போயிடலாம், திடீர்னு வந்து நான் நின்றேன்னா என்ன வாயிறேன் சந்தில் நிற்க முடியுமா, அவன் யாசகம் கேட்குற கூட ஹலாலுங்கிற நிலைக்கு வந்துடுறான், அவன் யாசகம் 3 பேருக்கு ஹலாலுங்கிறமே அதில் இவன் ஒரு ஆள் தானே, திடீர் இழப்புக்கு ஹலானவன் என்ன செய்யறான், அவனுக்கு ஹராமாக்கணும் ஒரு யாசகமே அவனுக்கு ஹலால் ஆகிற நிலைக்கு வந்துடுறான். அந்த மாதிரி மனிதர்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த பார்ப்பன 10 பேர் கடை வச்சிருக்கிறோம், ஏதாவது ஒருத்தன் ஏதாவது நஷ்டமாச்சுன்னு போய் லா வியாபாரத்துக்கு லாப நஷ்டத்துக்கு இல்லை, விபத்துகளில் உள்ள நஷ்டத்துக்கு லாப நஷ்டத்துக்கு தரமாட்டானுங்க, அவங்க கணக்கு கொண்டு வாங்க எனக்கு 10,000 நஷ்டம் அது தரமாட்டான் இன்சூரன்ஸில், எதுக்கு தருவான், தீ பிடிச்சிருச்சு சுனாமி வந்துருச்சு இடிஞ்சு விழுந்துருச்சு கொள்ளடிச்சிட்டு போயிட்டானுங்க, இந்த மாதிரி மேட்ரு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், 10 கடை இருக்குல்ல ஆளுக்கு 10,000 ரூபா மாதம் மாதம் 1,000 ரூபா போட்டுவிடுவான், சேர்த்துக்கிட்டு வருவோம், ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த பணத்தை வச்சு அந்த யாருக்கு டேமேஜ் அவன் தூக்கி நிப்பாட்டிடுவோம், அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன வாங்கிக்கிறான், ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுறான், இதுலேயும் நம்மளுடைய பணத்தை வந்து ரிட்டர்ன் தரமாட்டான். அப்போ கடையாக இருந்தாலும் சரி இதில் எதை வச்சு சூதுன்னு நம்ம ஹராம்ங்கிறதா, இதில் வட்டி இருக்குங்கிற ஹராம், ரிட்டர்னே தராட்டி வட்டி எப்படி வரும், வட்டி இருக்குன்னு ஹராமாக்குறதா இல்லை, எந்த இன்சூரன்ஸுகளில் அது விரிவாக நான் போகாமல் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எந்த இன்சூரன்ஸில் நீங்கள் கொடுத்த காசுக்கு திருப்பி அதை தருகிறானோ அப்போ வட்டியும் சேர்த்து தருகிறானோ அப்போ அது மட்டும்தான் ஹராமாகும், எந்த இன்சூரன்ஸில் நீங்கள் கொடுக்குற காசு உங்களுக்கு திருப்பிலாம் வராதோ அந்த அந்த காலத்துக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வருஷத்தில் வர்ற டேமேஜை இந்த நிறுவனம் ஏற்றுக்குருவான், ரெண்டு அடுத்த வருஷம் அளவுக்கு கட்டணும் புதுப்பிக்கணும், அது எத்தனை வருஷம் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு நிறுவனத்தில் ஒரு ஒரு கணக்கு வச்சுருப்பான், அதனால் அந்த விஷயம் நமக்கு தெரியாது, அவன் என்ன மாதிரி வச்சுருந்தாலும் சரி அந்த இன்சூரன்ஸ் என்பது வந்து நமக்கு ரிட்டர்ன் வரப்போகிறது கிடையாது, கூட்டாக சேர்ந்து மெடிக்கலுக்கு எல்லோரும் பொறுப்பேற்கிற மாதிரி இது வந்து உறுத்தல் இல்லாமல் நம்ம செய்யலாமே, இதுக்கே வந்து நிர்பந்தம் ஒரு பத்தாக கொடுக்கணும், நிர்பந்தம் ஒரு அவசியம் நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே நெருக்கடி மனுஷனை கூட கொண்டுட்டு போயிடுவான், அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அது நிர்பந்தத்தில் வரும்ல,
இதை சொல்ற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் இதே காரணத்துக்கு சரிங்களா? இவங்க சொன்ன காரணம் சரின்னு சொன்னா கலவரத்தில் சொத்துக்களை மட்டும் தான் நான் காலி பண்றேன், ஆலையும் தான் காலி பண்றான், அதனால என்ன வேணும்னு திட்டமிட்டு என்ன கொண்டுடலாம், அதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் செய்யலாமா, அது கூடாதுங்கிறாங்க. இதாவது ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில போயிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம அப்படி போக தேவையில்லை. நமக்கு மார்க்கத்தில் இன்னது தடைன்னு தெளிவா இருக்கு, அதில் வட்டி தடைன்னு இருக்குது. இந்த மேட்ரு வந்து வட்டி கிரவுண்ட்லையும் சூது கிரவுண்ட்லையும் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் மேட்ரெலாம் ஒரு பக்கம் பார்த்தா சூதாக இருக்கிறது, ஒரு பக்கம் பார்த்தா வட்டியாக இருக்குங்கிறதா சொல்கிறாங்க. சரி, வட்டியாக இருந்தால் வேணாம், எதில் வட்டிங்கிறது வருதோ கண்டிப்பாக அது என்ன பேரணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி ஹராம் தான். எது சூதுண்டு வருதோ அதில் என்ன பேரணி வச்சுக்கிட்டாலும் ஹராம் தான். வட்டி சூதுங்கிறது வரலன்னா அதே மட்டும் நம்ம வட்டின்னு சொல்லுவானே, அதையே சூதுன்னு சொல்லுவானே, அந்த அனுகூலங்களை நம்ம பயன்படுத்திக்கலாமே. அதனால் நம்ம கஷ்டம் இல்லாமல் போயிருமே, பிச்சை எடுக்க தேவையில்லாமல் போயிருமே. அதிகமான பேர் இந்த மெடிக்கலுக்காக வேண்டியும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுக்காக வேண்டியது மக்கள்கிட்ட போய் கையேந்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து கூட்டாக எல்லாரும் போய் சேர்ந்து என்ன செய்யறோம், ஒரு முஸ்லீம்களுக்கு மத்தியில் கூட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த பல சமுதாயமும் சேர்ந்து கூட்டாக பொறுப்பேற்றுக்கிறது தான் அதில் உள்ள விஷயம் இருக்கிறது. அதனால் இது வந்து இந்த இன்சூரன்ஸுங்கிற நிறைய உறுப்பு கூட இருக்குது. கண்ணுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம், என் மூக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க, அந்த கிருக்கத்தனம்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு, அது டூ மச் ஓவராக இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. மூக்குக்கு பல்லுக்கு இன்சூரன்ஸு, அந்த பல் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் அத்தனை கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி என்ன செய்வான், அதுக்கு பணம் கட்டிட்டு வருவானு. பல் மூக்கு முடிக்க கூட பண்ணலாம் அவங்களுக்குதா, எதுக்கு வேணாலும் பண்ணலாம், அவனுக்கு காசு தான் அவங்களுக்குதா. நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு கிறுக்கு விளையாட்டு காட்டுறாங்கல்ல, அது வேண்டியதில்லை. அதை விட்டு நம்ம என்ன செய்யலாம், வாகனம் நீங்கள் விரும்பாட்டாலும் நம்ம பண்ணித்தாகணும். அது கூடாதுங்கிறவங்க பார்வையிலேயே கூட நிர்பந்தம் அது. நீங்கள் எனக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி தாங்கன்னு தரமாட்டாங்க. வீடு கடைகள் மெடிக்கல் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வட்டி வந்தால் கூடாது இதை வழங்கிக்கிறேன்னு. அதனால் சூதாட்டங்கிறது இதில் மேட்ரு வராது. அடுத்தது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அதாவது ஒரு தொழில் நம்ம பண்ணுறோம், நம்ம எந்த வகையிலையும் உழைப்பு செய்யவே இல்லை. உழைப்பு செய்யாமல் என்ன செய்கிறேன்னா, ஒரு ஆள் ரூபாயை கொடுத்துப்பிட்டு நீங்கள் லாபத்தில் எனக்கு பங்கு தாங்கங்கிறோம். நம்ம மட்டும் ஒரு ஆள் ரூபாயை கொடுக்குறோம், அவர் கடை வச்சிருக்காரு, அவர் வியாபாரம் பண்ணுற, அவர் உழைக்கிறாரு, இது ஏறக்குறைய ஒரு உழைப்பு இல்லாமல் தானே அவர் வட்டி மாதிரி. ஒரு ஆட்டு ரூபாய் கொடுத்துப்பிட்டு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துறது, இதில் வரக்கூடிய ஃபாயிதாக எனக்கு தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, வரக்கூடிய உங்களுக்கு பாதி எனக்கு பாதி அப்படி அவர் சொல்கிறாரு. இதை பார்த்தோம்னா வியாபாரம் மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தா இது என்ன அநியாயமாக இருக்குது, ஒரு உழைப்பு ஒரு ரூபாய் கொடுத்து உட்காந்துக்கிட்டு வட்டி வாங்குறோம் வாங்கி தின்னு இருக்காங்கிற மாதிரியும் தெரியுது. இது மார்க்கத்தில் என்னன்னு கேட்டால், இது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. எப்போ தப்பு இல்லைன்னு சொன்னால், அந்த வியாபாரத்தில் உள்ள லாபம் நட்டம் இரண்டுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். மாதம் மாதம் 3000 குறைஞ்சிச்சு நடக்கிற வேறு அப்படின்னா வட்டி அது. நான் 10 லட்சம் ரூபா தருவேன், நீ மாதம் மாதம் என்ன செய்யணும், 30000 ரூபா தந்துக்கிட்டு இருக்கணும், அது குறையவே கூடாது அப்படின்னு நிர்ணயிச்சா என்ன ஆயிரும், வட்டியாக போயிடும். நீ 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, என்ன செய்யுங்க, அதில் என்ன லாபம் வருதோ, அவன் 10 லட்சம் ரூபாய்க்கு 50000 ரூபா லாபம் வருதா, நீங்கள் 25 ரூபா வியாபாரம் பண்ணுறீல்ல அதுக்கு வச்சுக்கிறங்க, பணம் ஏன் பணம் தானே, அதுக்கு ஒரு 25 ரூபா தாங்க. அந்த மாதிரி லாப நட்டத்தை பங்கு வைத்து கொண்டோமே ஆனால் அது சரியாக வருமானு கேட்டால், அது வருங்கிறதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஹைபர் போரில் ஹைபரை கைப்பற்றிக்கிறாங்க. அப்போ ஹைபரில் உள்ள நிலங்கள்லாம் நம்ம இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு அது சொந்தமாயிரும், ஒரு நாட்டை கைப்பற்றிக்கிட்டால் சொந்தமாயிரும். ஆனால் ஹைபரில் வந்து யகுதிகள் தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ யகுதிகள் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த நிலம் வந்து எங்கள் நாட்டில் எங்கள் பகுதியில் இருக்குது, நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டில் வந்துருச்சு, அதை எங்களுக்கு தாங்க, நான் தரமாட்டேங்கிறாங்க. இந்த அடிப்படையில் தாங்க, எந்த அடிப்படையில் தாங்க, நிலத்தை வந்து உங்கள் நிலம், வேலை நாங்கள் செய்கிறோம், முதல் உங்கள் முதல், நாங்கள் உழைக்கிறோம், கிடைக்கிறோம் நாங்கள் ஆளுக்கு பாதி. ரசூலுல்லாஹ்ட்ட அக்ரிமெண்ட் போடுறாங்க, எப்படி இந்த ஹைபரில் உள்ள நிலம் பறிச்சமான தோப்புக்கு போய் நாங்கள் பார்த்துக்குருவோம், நாங்களே எல்லாம் நிர்வாகம் பண்ணி உங்களுடைய முதலீடு, அது உங்கள் நிலம் தான், அது உங்கள் ப்ராப்பர்ட்டி, அது அதில் நாங்கள் வேலை செய்கிறதுக்காக வேண்டி 100 கிலோ வந்துச்சுன்னா நாங்கள் 50 கிலோ எடுத்துக்கிறோம், உங்களுக்கு ஒரு 50 கிலோ தருவோம், ஒரு டன் வந்துச்சுன்னா 1/2 டன் நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு 1/2 டன் தருவோம், பாதி பாதிங்கிற பாதி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிர்ணயம் பேசுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அது புகாரியில் வந்து 2286, 2329, 2331, 2338, 2499, 2720, 3152, 4248 ஆகிய ஹதீஸ்களிலாம் இது இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்த கொடுத்துட்டு அது ஸ்லீப்பிங் தானே. அப்போ ரசூல்லா என்ன உழைச்சாங்க, இஸ்லாமிய அரசாங்கம் போய் என்ன உழைச்சிச்சு, ஒரு உழைப்பும் செய்யலை, ஸ்லீப்பிங். அது காசை கொடுத்தா என்ன, நிலத்தை கொடுத்தா என்னங்கிறேன், நிலங்கிற ஒரு சொத்து தானே, அந்த சொத்தை வந்து அவங்க கொடுத்துப்பட்டு அதுலேருந்து வரக்கூடிய உழைக்கிறலாம் யார், அவங்க உழைக்கிறது வேலை செஞ்சது எல்லாம் பாடுபட்டதெல்லாம் அவங்க தான், நிர்வாகம் பண்ணுறதுல அவங்க தான் பண்ணுவாங்க, ஆடு வராமல் மாடு வராமல் அதை திங்காமல் தண்ணி ஊற்றுறது எல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க. இவங்க பணத்தை மட்டும் போடுறாங்க ஏறக்குறைய அந்த அந்த இடத்த அவங்க சொந்தமாக இருக்கிறனால. அப்போ இதில் 50-50 ரசூலில் வாங்கியிருக்காங்களா இல்லையா, ஒன்று வராட்டி கேட்க மாட்டாங்க, அதான் டாபிக், ஒன்று வராட்டி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதில் நஷ்டமாகி போச்சுன்னு வைங்க, அதில் அப்போ என்ன செய்வாங்க, பாதியை கொடுத்துருவாங்க, எல்லாத்துலையும் லாபத்துலையும் இல்லை பங்கு நஷ்டத்துலையும் பங்குங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி மதீனாவுக்கு வந்த பிறகு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, வெளியூர்லேருந்து வந்தவங்க உள்ளூர் வாசிகள் என்ன செய்கிறாங்க, அவங்க கொஞ்சம் நிலப்பூலாம் வச்சுருப்பாங்க இல்லையா,
அவங்களோட ஜாயிண்ட் பண்றாங்க. எப்படி ஜாயிண்ட் பண்றாங்க? இந்த இப்ப நிலவுலாம் தோட்டம் தோலாம் வச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா இவங்கள்ட்ட கொடுங்க, அதை இவங்க உழைக்கட்டும், நிலம் உங்கள்தா இருக்கட்டும், நிலம் தோப்புல உங்க தோப்பா இருக்கட்டும், இவங்க உழைக்கட்டும், பாதி பாதி எடுத்துக்கிறங்க, பங்கு வச்சுக்கிறங்க அப்படின்றது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர் அவங்கள ஆக்குறாங்க. அவங்களே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீ ஒதுங்கி இருந்துக்க, நீ அவன் பொருளாக இருக்கட்டும், இவங்க வேலை செய்யட்டும், ஆள் கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி முஹாஜிர்களையும் அன்சாரிகளில் வசதி உள்ளவங்களையும் எப்படி கோர்த்து விட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிச்சிருக்கிறாங்கங்கிற செய்தியை புகாரியில் 2630 ஹதீஸில் இருக்குது. இதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் என்ன இல்லை, தப்பு கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு கிடையாது. இது இது இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஹராமான விஷயங்களில் தள்ளுபடி விலை கொடுக்குறாங்க இல்லையா, இதுலாம் கேள்வியை கேட்க தேவையில்லை. 100 பொருளை ஒருத்தன் 50 கொடுப்பான், சும்மாவும் கொடுப்பான், ஏற்கனவே சொன்னதில் உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒருத்தன் வந்து அவனுடைய பொருள் அவன் எவ்வளோ கொண்டாலும் கொடுப்பான், அதில் என்ன செய்கிறாங்க, ஃப்ராடு பண்ணுறாங்க. என்ன ஃப்ராடு பண்ணுவாங்க, நேற்று வரைக்கும் 100 போட்டிருந்த ஸ்டிக்கரை பிச்சுப்பிட்டு 200 ஒட்டி 100 தருவாங்க. அது நேற்று வரைக்கும் அதில் ஸ்டிக்கர் 100 தான் ஒட்டியிருக்கேன், இன்று முதல் ஆடி தள்ளுபடின்னு போட்டு என்ன செய்வாங்க, ஸ்டிக்கர்லாம் பிங்கிடான்னு சொல்லிட்டு புது ஸ்டிக்கர் எடுத்து 100 ஜாமான்ல 200 ஒட்டி நீங்க போய் கேட்டால் 100 தான் தருவாங்க. வணக்குதா, அது வந்து ஏமாத்துற. நிஜமாகவே ஒருத்தர் என்ன செய்யலாம், எல்லாரும் இப்படி செய்யல, இப்படி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், பழசா போனால் அது வந்து மார்க்கெட் இருக்காது, டிசைன்லாம் போயிருக்கும். ஒரு ஜவுளி கடையை பொறுத்த, குறிப்பாக ஜவுளியை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல டிசைன்லாம் மக்கள் எடுத்துட்டு போயிருப்பாங்க, தேங்கி கிடக்குது வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி டிசைனாக இருக்கும் பொழுது என்ன, நிறைய சம்பாரிச்சிட்டோம், இதை தள்ளி விட்டால் தான் ஃப்ரெஷ்ஷாக நல்ல டிசைன் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தள்ளுபடி செஞ்சு கொடுத்தால் அது யாவாருடைய உரிமை. அசலு கீழே கூட கொடுப்பாரு, சும்மா கூட கொடுப்பாரு. ஒரு புடவை 100 எடுத்துக்கிறங்கிறது போல 10 கூட எடுக்க சொல்லுவார். அப்போ அதெல்லாம் தப்பு கிடையாது, இலவசமாக கூட கொடுப்பா, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீம்பார், அது அவருடைய உரிமையில். ஒரு வியாபாரி சும்மா கொடுக்கலாம், லாபம் வைக்கலாம், லாபம் வைக்காமல் இருக்கலாம், அதை போய் எந்த வகையில் வட்டி நிதக்கூடாது. நீங்களா ஏமாத்துறாரு, அவர் ஏமாத்தலையே, 50 தர்றாரா இல்லையா, ஏமாத்துறேன் எப்போ வரேன், அவரே 50 விலை போட்டுட்டு அதை இந்த தள்ளுபடிங்கிற பேரில் 100 ஆக்கி அப்புறம் 50 ஏமாத்துறான்னு அர்த்தம். நீ பாதி போய் சொல்ற, உள்ளதையே சொல்லி பாதியை தள்ளுபடி கொடுத்தா என்ன, அது எந்த விதமான தப்பும் கிடையாது. தள்ளுபடி பண்ணுறதெல்லாம் எந்த வகையில் என்ன செய்யாது, மோசடியில் வராது. அப்போ இந்த வட்டி அடிப்படை நம்ம விளங்கிக்கிட்டோம். அது 3 அடிப்படை சொல்லியிருக்கோம். 1 பிறர் பொருள் நமக்கு ஹராம், 2 வந்து யாரையும் ஏமாத்தி நமக்கு வறுமையானால் அது ஹராம், 3 வட்டி வறுமையானால் ஹராம். இந்த 3 விஷயம் முடிஞ்சிருச்சா, அடுத்து ஒரு அடிப்படை, 4 அடிப்படை என்னென்னு கேட்டால், எது வந்து பொருளாதாரம் சம்பாதிப்பதற்குரியதாக இல்லையோ, எந்த பொருளும் விற்கப்படுவதோ வாங்கப்படுவதோ இல்லாமல் ஒரு மூட நம்பிக்கையை மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான எல்லா சம்பாத்தியமும் என்னது, மந்திரிக்கிறேங்கிறான். நீ என்ன கொடுத்தா என்ன வாங்கினா, ஒன்றுமே கொடுக்கல, நூல் முடிஞ்சு போடுறாங்க. நீ என்ன கொடுத்த, நூலை தானே கொடுத்த, நூலுக்குள்ள காசு வாங்க, 10 காசு இருக்குமா நூல், அப்போ நூலை வெறும் நூலுக்கு ஒரு காசு முடிஞ்ச உடனே என்ன இருக்குங்கிறானே, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக நம்பிக்கையை வைத்துக்கொண்டு மக்களுடைய மூட நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு பலவிதமான வியாபாரங்கள் பிஸ்னஸ்கள் நடக்கிறது. அந்த மாதிரியான அந்த அது என்னென்னலாம் அடங்குறது, அது எல்லாமே என்னவாயிரும், ஹராமாயிரும். அது மாதிரி என்னென்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் மாதிரி என்ன செய்வோம் சார்லா, அதுகளை 4 அடிப்படையை பார்த்துக்கிறோம். 3 அடிப்படை உங்களுக்கு சொல்லியாச்சு, 4 அடிப்படையை தலைப்பு மட்டும் சொல்லியிருக்கோம். 4 அடிப்படை என்ன, எது மெட்டீரியலாக இல்லையோ, எது விற்பனைக்குரிய பொருளாக இல்லையோ, எதில் வந்து ஏமாற்ற ஒன்றும் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்படுகிறதோ, அந்த மாதிரியாக உள்ளதுக்கெல்லாம் பணம் வாங்கினாங்கன்னா அது என்னவாயிரும், அதெல்லாம் வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பொருளாதாரமாயிரும். அந்த அது சம்பந்தமான விவரங்கள் என்றாலும் நாளைக்கு பார்க்கலாம். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ₹300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை 1, போன் 6569081010.